ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் பேரடைஸ். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கனிஷா வந்து ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராங்க்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நான் இப்போ வந்து எது வச்சு நம்ம இது பண்ண போகிறோம்னா, ப்ராங்க் பண்ண போகிறோம்னா, நம்ம சைக்கிள் வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். அது ஆக்சுவலி என்னோடய சைக்கிள். அது வந்து அவன் தான் நிறைய ஓட்டுவான், அதனால் அது வச்சு நம்ம ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. என்ன பண்ணான்னா நம்ம சைக்கிள் வந்து நம்ம ரிலேட்டிவ் கிட்ட ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டோம், அவங்க வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்களாம், அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சைக்கிள் சைக்கிள் பாருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தான் சைக்கிள் விட்டுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான். சரி, இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் நான் சந்திக்கிறான், பாய். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க, நீங்கள் தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்லி பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஃபீல் பண்ற கணேஷ்? உன்ன வச்சிரவா அந்த வீடியோல. அடா இல்ல ஓரே. சரி, எப்படி ஃபீல் பண்ற அந்த வீடியோல? சுதாசுனியே பிராங்க் பண்ணுவோம். பார்த்தலாம் பிராங்க் பண்ணிய ஐடியான்னு. இப்போ சைக்கிள் எங்க இருக்குது? தானியா வீட்டில் வச்சுக்கிறேன். சரி, போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுருவான்னு நினச்சேன். பாருங்க எப்படி அழுதுருக்கானு. வேற இல்லை, இப்போ நம்ம ப்ராங்க் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராங்க் தான், ஆனால் அவன் ரிவெஞ்ச்லாம் திருப்பி பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. அது நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அவனுக்கு ப்ராங்க் சக்ஸஸ் ஆகும் நம்ம பண்ணுறோம், அதான் கட்டி தூக்குறோம். இப்போ நான் அவன் சைக்கிள் எடுத்து வந்து காட்டுறான், பாருங்க. போய் பாரு. ஓகேவா? ஃப்ராங்க் ஃப்ராங்க் எதிர்பார்க்கல. சரி, வீட்டுக்கு போலாமா? பாய் பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு.